சென்னை அக்வேரியம் ஃப்ரான்சிஸ் அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அவரே கேட்டுடலாமே, ஒரு 1 மினிட் இருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நானோ டேங்க் எப்படி செட் பண்ண அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். காய்ஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வந்து இந்த அன்பாக்சிங் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஈவன் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாக்ஸஸ் நிறைய நியூ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது, பட் ஃபிஷ்ஷஸ் பற்றினு எதுவுமே போடலி அப்படின்ற மாதிரி எனக்கும் இருந்தது. ஸோ நிறைய டேங்க்ஸ் வந்து செட்டிங்கில் இருக்குது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் சீன்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பிளான டேங்கில் ஃபிஷஸ் நான் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த நான் எதிர்பார்க்குற ஒரு சில ஃபிஷஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லைன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் எதுவுமே நான் வாங்கலை. ஓகே, வேறு ஏதாச்சும் ஒரு ஃபிஷஸ் நியூவாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த நானோ டேங்க், இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 200 ருபீஸ் பட்ஜெட்டில் எப்படி ஒரு நானோ டேங்க் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலி ஃபிஷஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் மாலி வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வேறு செட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேங்க் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே ஒரு செட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபிஷஸ் வந்து எடுப்பேன். பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அக்வேரியம் விசிட் தான் கொடுத்தேன். நியர்பை என்னோடய வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு அக்வேரியம்க்கு வந்து சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றது. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். பட் நான் இது வரைக்கும் வந்து செட்டப் எதுவுமே நான் பண்ணல. ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஒரு 30 மினிட்ஸில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி பண்ண அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம், பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் பற்றி சொல்லிடுறேன். இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்வாட்டிக் ரெமடிஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு ஃபுல் செட் இருக்குல்ல, இந்த டேங்கோட ஃபுல் செட்டை வந்து ட்ரீம் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நானோ டேங்க் ப்ளஸ் ஸ்டாண்டோட இருக்கும், அந்த தென் ஒரு இன்டர்னல் ஹேங் ஆன் பேக் ஃபில்டர், அதுக்கப்புறம் ஒரு லைட் யூனிட், இது எல்லாமே சேர்த்து ஒரு செட்டாகவே வரும். பட் நான் இப்போதைக்கு டேங்க் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், லைட் எல்லாமே வந்து வேறு ஒரு பிராண்டி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த செட்டை பார்த்தா வந்து நான் இந்த ஃபிஷ் வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு வச்சு நான் பண்ணியிருந்தேன், அது வந்து கரெக்டாக இருக்குன்றது எனக்கு தெரியல, கரெக்டாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிக்லெட்ஸ் ஃபேமிலி அப்படின்றனால இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப் ஓல்டு செட்டப் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஓகே உடனே நம்ம சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு. அதில் எதுவும் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை, ஒரு 3 பெபிள்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ட்ரிஃப்ட்வுட், 2 ட்ரிஃப்ட்வுட் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதே நான் யூஸ் பண்ணியிருந்த சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணலை, ஏன்னா சேம் நம்ம அகைன் சாண்ட் தான் போட போகிறோன்றதுனால ஜஸ்ட் சாண்ட் மட்டும் ரின்ஸ் பண்ணிவிட்டு அதே சாண்ட் நான் வெறும் டேங்க் விட்டுட்டு கூட நான் வெளியில் எடுக்கலாம், ஜஸ்ட் டேங்க்லேயே ரின்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாட்டர் மட்டும் ட்ரெயின் பண்ணிவிட்டேன். அந்த நான் யூஸ் பண்ணியிருக்கிற ராக் வந்து பார்த்திங்கன்னா மேண்டன் ஸ்டோன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை. பட் இந்த ஸ்டோனுக்கு ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் போன பேர்லாம் எதுவுமே இல்லை, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கும், நம்ம என்ன வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கணும். பட் ஆன்லைனில் நான் பார்க்கும்போது இந்த ஸ்டோனுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குன்றது, பட் கரெக்டாக அந்த ஸ்டோன் இந்த ஸ்டோனு சேமாக தெரில. ஸோ நான் வந்து இதை மேண்டன் ஸ்டோன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு ரெண்டு சிமிலராக இருக்கிறதுனால, பட் நீங்கள் இங்கே போனீங்கன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் இருக்கும், ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் போய் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். செட்டிங்ஸ் நான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஷ் நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து நாம் வந்து என்ன சொல்கிறது, சின்ன வயசில் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ளூ மார்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ப்ளூ மார்ஃப், எல்லோ மார்ஃப்னு, எனக்கு நேம் கூட சரியாக தெரியல. இதை பற்றி நல்ல டீட்டெயிலாக தெரியணுன்னா சென்னை அக்வேரியம் ஃப்ரான்சிஸ் அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அவரே கேட்டுடலாமே, 1 மினிட் இருங்க.
ஓகே. அவருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், அவரே கேட்கலாம். மேபி இதோட ப்ளூ மார்ஃப் தானே இதோட ஒரிஜினல் நேம், இல்லை வேறு ஏதாச்சும் நேம் இருக்கான்றது அவர்கிட்ட கேட்ட ஒரு ஐடியா கிடைக்கும். பார்ப்போம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 pairs வந்து வாங்கியிருக்கேன் ஃபிஷ்ஷஸு. 5 pairs வந்து இந்த டேங்க் கரெக்டான சைஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஒரு டேங்க் செட் பண்ண நினச்சிங்கன்னா இதோட நீங்கள் பெரிய டேங்க் தான் செட் பண்ணணும். பட் நான் ஜஸ்ட் நானோ டேங்க்கில் வைக்க முடியுமா இல்லை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரையல் மாதிரி தான் நான் வந்து செட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப சின்ன டேங்க்கில் விடுறீங்க, இதெல்லாம் வந்து தப்பாக கைட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த சைஸ் டேங்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து நான் மோஸ்ட்லி நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த சைஸ்க்கு வந்து இந்த டேங்க் ஓகேவாக தான் இருக்குது. நான் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks கிட்ட ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷஸ் இது வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக நல்ல கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வரைக்கும் நான் வாங்கினதில் ஒரு ஃபிஷ் கூட எதுவுமே இறந்து போகலை. 2 weeks இது நல்லாவே வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக். ஏன் இந்த ராக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட டிடிஎஸ் வந்து இது வந்து ரைஸ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு கால்சியம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வாட்டரோட டிடிஎஸ் வந்து ரைஸ் பண்ணுது. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்க்கு தேவையான ஒரு வாட்டர் பேராமீட்டர் இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடுது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆர்வோ வாட்டர் இல்லை கேன் வாட்டர் யூஸ் பண்ணோம். நான் வந்து மெட்ரோ வாட்டரோ இல்லை போர் வாட்டரோ வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து டேங்க் வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் அது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோட டிடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷஸ்க்கும் வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் வாட்டராக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹார்ட் வாட்டரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த நானும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். மோஸ்ட்லி நான் பிளானட் டேங்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து மினரல்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா ஆர்வோ வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மினரல்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். இனிஷியலி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு ஆட் பண்ணணும்னு தோணலை. வாட்டர் சேஞ்ச் பண்ணால் அதுவே ஒரு 1 or 2 days வந்து டிடிஎஸ் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்டர்னல் ஃபில்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேங்க்கு வந்து நம்ம அவ்வளோதான் வைக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வைக்கலாம். பட் நான் வந்து இன்டர்னல் ஃபில்டர் வச்சுருக்கேன், நல்ல ஒரு வாட்டர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்னல் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் ஈவந்தோ நான் ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக வந்து 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் தென் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி குட்டி டேங்க்கில் நிறைய ஃபிஷஸ் இருக்கும்போது நிறைய வேஸ்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணும். அது ரொம்ப வந்து கெப்பாசிட்டி அதாவது ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்காது வேஸ்ட்டெல்லாம். ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டேங்க் வந்து இந்த மாதிரி நல்லா கிறிஸ்டல் கிளியராகவே உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இந்த டேங்க்கில் வந்து இதுக்கு மேலே ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணலாமா இல்லை வேறு எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றது என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எதுவுமே ஆட் பண்ணவும் மாட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இது நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த ராக்குக்கும் அந்த ஃபிஷ்ஷோட நான் இனிஷியலாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து அந்தளவுக்கு ஒரு கலர் கொடுக்கல ஒரு 2 days. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்து நல்லா பாப்பப்பை நல்லாவே வந்து இருக்குது. ஸோ போதும், எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்குது, அழகாக ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ போதும், இவ்வளோ தான். சின்னதாக ஒரு நானோ டேங்க்கில் இந்த மாதிரி ஒரு 10 fishes இல்லை ஒரு 12 fishes வச்சு அது பார்த்தா தான் அழகு. இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நம்ம என்ன ஃபிஷ்ஷஸை பார்க்குறோம் என்னென்ன இருக்காது, அது பாட்னு ரொம்ப அப்படியே கொச்சை கொச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தான் எனக்கு பிடிக்காது. உங்களோட டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இது பார்க்கும்போது ஓகே இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டப் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு பெரிய செட்டப்பில் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு கண்டிப்பாக இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் நிறைய ஷாப்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சீப்புன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது.
ரொம்ப எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 pairs வந்து 100 rupees கிடச்சிது. ஸோ ஈச் வந்து 10 rupees அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி வாங்கி விடலாம். இதில் வந்து நிறைய கலர்ஸ் வருது, எல்லோ கலரில் கூட இருக்குது, நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு கிடைச்சது வந்து ப்ளூ கலர். அண்ட் தென் இந்த ராக்குக்கும் இந்த கலருக்கும் வந்து நல்ல ஒரு செட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால தான் வந்து நான் சேம் கலராக வந்து வாங்கிட்டு வந்து விட்டுருக்கேன். இப்போது பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்க்கு வந்து நான் ஃபுட்டு ஃப்ரான்சிஸ் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஒரே நிமிஷம். ஓகே, இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மார்ஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபிஷ்ஷோட நேம் நமக்கு தெரிஞ்சிச்சு. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை மார்ஃப்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இது வந்து ப்ளூ மார்ஃப். ஃபிஷ்ஷஸ் பற்றி எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ இனிமேட்டு நான் ஃபிஷ்ஷோட நேம் இப்போ கிடச்சிருச்சு. என்ன சொல்கிறது, ஃபிஷ்ஷை பற்றி நான் கொஞ்சம் நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்காக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெராலேருந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு 3 types ஆஃப் ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் 2 ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்லெட்ஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபுட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செகண்ட் டேலேருந்து இது நான் இது வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்டு வந்து நல்லாவே எடுக்குது. ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு சில ஃபுட்டை வந்து எடுக்காது. பட் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் நல்லாவே லைக் பண்ணி சாப்பிடுது. இந்த ஃபிஷ் பற்றி, ஐ மீன் இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த பீட்டா ஃபுட் கூட பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு சில அதர் ஃபிஷ்ஷஸ்க்கு நான் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் நல்லா தான் சாப்பிட்டுட்டுருக்கு. இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே இன்டேக் பண்ணுது. பட் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் ஃபுட்டு வந்து ஃபிஷ் வந்து அவாய்ட் பண்ணல, கொடுத்த உடனே வந்து நல்ல ஒரு இன்டேக் எடுக்குது. அதை வச்சு சொல்கிறேன், இப்போதைக்கு ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிம்பிள் வீடியோ தான். இந்த ஃபிஷ் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு குட்டி டேங்க்லேயும் வந்து இந்த ஃபிஷ் வைக்கலாம் அப்படின்றது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வேறு ஃபிஷ்ஷஸ் கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கும் வந்து ஒரு புதுசாக இருக்கும். நீங்கள் ஒரே ஃபிஷ்ஷை வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு வச்சுக்கிறது அது உங்களோட இஷ்டம். பட் நான் வந்து என்னோடய சேனலில் வீடியோஸ்லாம் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், இல்லை நான் வந்து யாராச்சும் கேட்டால் சேல் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கு இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது, அதோட சைஸ்க்கும் இந்த டேங்க்குக்கும். இன்கேஸ் இது பெருசாச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த டேங்க்லேருந்து விட முடியாது, கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். மேபி ஒரு 2-3 months இந்த மாதிரி நான் வச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன டேங்க் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.